வரும் தமிழ் புத்தாண்டு பிளவ வருஷம். பிளவ வருஷத்து நாள்காட்டி வெளியிடப்பட உள்ளது. உங்களுக்கும் சரி, குடும்பத்தில் இருக்கும் இளைஞர்களுக்கும் ஏற்ற கதைகளாக பல புராணங்களிலிருந்து தேர்ந்தெடுத்து அவற்றை வண்ணப்படங்களோடு விளக்கி 12 பக்கங்கள் கொண்ட பெரிய நாள்காட்டியை இம்முறை வெளியிடுகிறோம். தலைப்பு: சத்தான வாழ்க்கைக்கு முத்தான கதைகள். எளிமையான கதைகள். நான் யார், அஹிம்சை, நம்பி வந்தவனை கைவிடாதே, விளக்கேற்றுவதன் பலன், எளிய தானங்கள் எப்படி செய்யலாம், இசையினுடைய பெருமை, பக்தர்களிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது, பாவங்கள் விலகுவதற்கு வழி, பிராயச்சித்தங்கள், ஜீவகாருண்யம், தாயின் சிறப்பு, நம்ம ராசியும் நட்சத்திரமும் என்ன செய்யும், பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய சிராத்தங்கள், விரதம் இருக்கும் முறைகள், இப்படி பல தலைப்புகளில் கதைகளை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறோம். அடியன் எழுதியிருக்கிறேன். தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் நாள்காட்டியை வெளியிடுகிறோம். அத்தோடு ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஆக்னேய புராணம், பத்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், கருட புராணம், நாரத புராணம், இவற்றை பற்றி அடியனுடைய நீண்ட உபன்யாசம் கொண்ட ஒரு ஒலித்தகடு, அதையும் இத்தோடு சேர்த்து கொடுக்கிறோம். நாள்காட்டி வெளியிட போகும் நாள் சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது April 14, 21வது ஆங்கில வருஷம். கிஞ்சித்து தர்மம் .org எனும் வலைத்தளத்துக்கு செல்லவும், சிறு நன்கொடை செலுத்தி பதிவு செய்து கொள்ளவும். நாங்களே கொரியரில் அனுப்பி வைத்து விடுகிறோம். நீங்கள் வலைத்தளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம், அல்லது ட்ரஸ்டினுடைய வாலண்டியர்களை தொடர்பு கொள்ளலாம். அந்த வாலண்டியர் எங்கிருக்கிறார்கள் என்பது கடந்த ஆண்டு நாட்காட்டியின் கடைசி பக்கத்தில் இருக்கும். அவர்களில் யாரையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், உங்கள் ஊரிலே இருப்பார். இல்லையெனில் சென்னையை தொடர்பு கொள்ளலாம், 044-2466-2728-2466-2728. இல்லையென்றால் இமெயில் அனுப்பலாம், kinchitdharmam@gmail.com. நம்முடைய வாலண்டியர்கள் அனைவரும் உங்களை தொடர்பு கொள்வார்கள், அவசியம் ஆதரித்து இந்த தர்மத்தை மேலும் பலருக்கு பிரச்சாரம் பண்ண உதவும்படி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நமஸ்காரம். ஒருத்தரிடம் பேசிக் கொண்டிருந்த போது இப்படி கூறினார், நான் வேதாந்தம் மற்றும் ஆன்மீக புத்தகங்கள் இவற்றை வெகு நாட்கள் கழித்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போதே என் வயது 45 இருக்கும். அப்போதுதான் படிக்க ஆரம்பித்தேன். அதுவரை அவ்வளவாக எனக்கு இதில் பழக்கமில்லை, அறிமுகமும் இல்லை. சில சொற்பொழிவுகளுக்கு சென்றேன், கேட்டேன். அதில் பல உண்மைகள் புரிந்தன. ஆனால் அப்படியே 2 ஆண்டுகள் கேட்டேன், படித்தேன், அதற்கப்புறம் அவற்றையெல்லாம் நிறுத்திவிட்டேன் என்று கூறினார். ஏன் நிறுத்தினீர்கள்? பல ஆண்டுகள் கழித்து 45 வயதுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே. கேட்டதும் சரியான செய்திதான், உண்மைதான் என்றும் கூறினீர்களே. அப்படி இருக்கும்போது ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்டேன். அவர் அதற்கு கூறிய பதில் நியாயமாக இருந்தது. ஆனால் அப்படி அவர் கவலைப்பட்டிருக்க தேவையில்லை, அதைத்தான் சொல்ல வருகிறேன். அவர் 2 காரணங்கள் கூறினார். 1, இதை கேட்க கேட்க நாம் ஏதோ இத்தனால் தவறு செய்து விட்டோமா, இப்படி இருந்திருக்க கூடாதா, இப்போதும் தவறாகத்தான் நடக்கிறோமா என்ற ஒரு குற்ற உணர்வு, ஒரு நெருடல், ஒரு குறுகுறுப்பு உள்ளத்தில் ஏற்பட ஆரம்பித்தது. அந்த நெருடலை மாற்றுவதற்கு எனக்கு வழி தெரியவில்லை, அது அந்த புத்தகங்களிலும் காணப்படவில்லை. அதனால் நம்மால் இதை மாற்ற முடியாது, இப்படித்தான் இவ்வளவு நாளும் வாழ்ந்தோம், குற்ற உணர்வு வேற வருகிறது. அதனால் கேட்பதையே நிறுத்திவிட்டேன், படிப்பதை நிறுத்திவிட்டேன் என்று 1 காரணம் சொன்னார். அடுத்தது, படித்தேன், கேட்டேன், பிரம்மம் எப்படிப்பட்டவர், ஆத்மா எப்படிப்பட்டவர், கர்மம் என்பது யாது, அதனால் எப்படி பிறவி எடுக்கிறோம் என்பதெல்லாம் படித்தேன், நன்றாகத்தான் இருந்தது, புரிந்தது, மிகவும் லாஜிக்கலாகவும் இருந்தது.
ஆனால் இப்போது நான் இதற்கு மேல் எப்படி வாழ வேண்டும் என்பது அது எதிலும் அவ்வளவாக காணப்படவில்லை. மேலே மேலே நிறைய விஷயங்கள், நிறைய கதைகள், புராணங்கள், இதிகாசங்கள், பல உபனிஷத்துக்கள், கீதை, பாரதம், ராமாயணம் இப்படியே இருந்ததே தவிர நான் இப்போது என்ன செய்ய வேண்டும், ஏன் அந்த புத்தகங்களிலேயே அது இல்லையா, அதை கேட்கும் போது புரியவில்லையான்னு கேட்டேன். அதெல்லாம் ரொம்ப பெரிய கதைகளாக ஓஹோ என்று இருக்கின்றன. அதிலிருந்து தேடி கண்டுபிடித்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கெல்லாம் எனக்கு புரியவில்லை. ராமாயணத்தை படித்தேன், ராமன் இப்படி இருந்தார், ஹனுமார் இப்படி இருந்தார், லக்ஷ்மணன் இப்படி இருந்தார் இருந்தது. நான் அவர்களுக்கு கிட்டக்கே இல்லை. அப்படி இருக்கும்போது அவர்கள் செய்தார்கள் நேரத்தை கேட்டு நான் என்ன சாதிக்கப் போகிறேன், எனக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதில் சொல்லப்படவில்லையே. ஆகையால் எனக்கு மேற்கொண்டு என்ன செய்வதுன்னு தெரியாமல் கேட்டு மட்டும் என்ன லாபம் என்று தான் நிறுத்திவிட்டேன் என்று அவர் இரண்டு காரணங்களை கூறினார். ஒன்று குற்ற உணர்வு, இன்னொன்று இன்று என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை. காரணங்கள் நியாயமானவை, யாருக்குமே தோணக்கூடியவை. சரி, இதை கேட்டுவிட்டு அவரிடம் மேற்கொண்டு பேச ஆரம்பித்தேன். 10 வயது வரை ஒருத்தர் படிக்காமலே விட்டுவிட்டார். 10 வயதுக்கு தான் வாய்ப்பு கிடைத்தது. ஏதோ அவரால் இயலவில்லை, செய்யவில்லை. 10 வயதுக்கு வாய்ப்பு கிடைத்தது, பள்ளிக்கூடம் போனார். கண்டிப்பா யாராவது 2-3 பேர் சொல்லத்தான் சொல்லுவார்கள், 10 வயது வரை வீணாக்கி விட்டாயே, இப்படியா செய்வாய் என்று ஒருத்தர், இருவர், மூவர் வரிசையாக கேட்டார்கள். ஓ, 10 வயதுகள் ஆண்டுகளை வீணாக்கி விட்டோம் என்கிற குற்ற உணர்வு வந்தது. 10 நாள் கழித்து பள்ளிக்கூடம் போவதை நிறுத்திவிட்டார். 10 வயதுக்கு 5வதில் இருக்க வேண்டும், இல்லை அப்போதுதான் 1வதுக்கே சென்றார். சேர்த்துக் கொள்வார்களா இல்லையா என்பதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். முதலில் அந்த வெட்கம், குற்ற உணர்வு இருக்குமே, அதனால் போவதை நிறுத்திவிட்டார். அப்படி சொல்ல முடியாது இல்லையா, கொஞ்சம் எதிர் நின்றுதான் தீர வேண்டும், எதிர் நீச்சல் தான் போட்டாக வேண்டும். நமக்கு நல்லது நடக்க வேண்டுமானால் சிலதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும், சமாளிக்க வேண்டும். ஆனால் அது கொஞ்ச நாட்களில் சரியாகிவிடும். ரொம்ப நாள் அந்த குற்ற உணர்வு இருக்காது, அது ஓரளவு தாண்டும் வரைக்குத்தான் அந்த உணர்வு இருக்கும். அதை மூச்சு பிடித்து தாண்டி விட்டால் அதற்கப்புறம் மகிழ்ச்சி எழுதி விடுவோம், ஆனந்தம்தான், குற்ற உணர்வு போய்விடும். இரண்டாவது, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும், அதற்கென்றும் புத்தகங்கள் இருக்கின்றன. ராமாயண கதையிலே கூட சில சர்க்கங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்னு இருக்கும். பொதுவாக புராணங்கள், இதிகாசங்கள் கருத்துகளை சொல்லும், அடிப்படைகளை கற்றுக் கொடுக்கும், பிரின்சிபிள்ஸ், டாக்டரன்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும், கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கும். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று வரும்போது அது பகவத்கீதை, மற்ற சில புராணங்கள், அதிலே பகவானே உபதேசித்திருப்பார் அல்லது ஆச்சாரியர்கள் உபதேசிப்பார்கள். அதை பார்த்து அந்த பகுதியை படித்துத்தான் நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். தியரியாக படித்துக் கொண்டு போனால் அது அவ்வளவாக ரசிக்காது, ருசிக்காது கொஞ்ச நாளைக்கு அப்புறம். அதுவே பிராக்டிக்கல் ஆக வேண்டும், அதற்குரிய புத்தகங்களை தேர்ந்தெடுத்து தான் படிக்க வேண்டும். இன்னொன்று, அதற்குத்தான் ஒரு குருவை நேரே அணுக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது இருந்துவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்ங்கிறதை
நமக்கு தகுந்தா போலே அவர் சொல்லிக் கொடுப்பார். நம்மால் எவ்வளவு முழுங்க முடியுமோ அவ்வளவுதானே கடிக்க வேண்டும். அது நேர போனால்தான் தெரியும். ஊடகங்களின் மூலமாகவோ ஆப் மூலமாகவோ செய்து கொள்ள பார்த்தால் தெரியாது. அதனால்தான் சற்று என்ன செய்வோங்கிற வெறுப்பு வருகிறது, எரிச்சல் வருகிறது. இதே ஒருத்தர் நேரே இருக்கிறார் என்றால் நம்மை பற்றி தெரிந்து வைத்திருப்பார். நமக்கு எவ்வளவு சொன்னால் ஏற்கும்னு அவருக்கு புரியும். அதற்கு தகுந்து சொல்லி கைப்பிடித்து கூட்டி போவார். அதனால் இந்த இரண்டு காரணங்களுக்காகவும் கண்டிப்பா நிறுத்த வேண்டாம். நியாயமான காரணங்கள் தான், ஆனால் தாண்ட வேண்டிய காரணங்கள். இந்த காரணத்துக்காக நிறுத்திவிட்டால் நாம் தான் இழந்தவர்கள் ஆவோம். சிந்திக்கவும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.